ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் வாங்குறோம், எல்லாமே பக்காவா இருக்கும், பிடிஎஃப்ல இருக்கும், எல்லாம் கரெக்டா இருந்தோம். உள்ள போயிட்டு டிக்கெட்டுக்கு என்ட்ரிக்கு உள்ள போகும்போது கியூஆர் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகாது. ப்ரோ ஐபிஎல் டிக்கெட் நான் வாங்கிட்டேன், ஆனா உள்ள போய் ஸ்கேன் பண்ணா அது ஃபேக்குன்னு சொல்றாங்க. தல டோனியோட லாஸ்ட் சீசன் இது, இதுக்கு மேல அவர் வந்து கிரிக்கெட் விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. அந்த அவசரத்துல நான் வந்து ஏகப்பட்ட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன், பட் ஆனா இப்ப அது ரியலா இல்ல ஃபேக்கான்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ரியலா ஃபேக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிக்கெட்டை வந்து எப்படி நம்ம வந்து உடனுக்குடனே நம்ம லைவா வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்லைன்ல சிஎஸ்கே டிக்கெட்ஸ் நான் வாங்கினேன், ஆனால் ரியலா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம வந்து பண்ணுறதா இருக்கும். ஸோ மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் வந்து போன வருஷம்லாம் வந்து பயங்கரமாக அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இது வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடின அந்த டிக்கெட்டு. ஸோ இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போயிருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து கிட்ட உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் யூ கேன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி இருக்குது அப்படி என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இங்கே வந்து சிம்பிள் இருக்குது, இந்த மாதிரி மேட்சஸ் இருக்குது, அப்புறம் ரேட்டு ப்ரைஸு இந்த மாதிரி தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபிசிக்கல் டிக்கெட்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கியூஆர் கோடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இது ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் பற்றி. இப்போ ஆன்லைன் டிக்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ மெயிலில் வந்து இந்த மாதிரி ரிசிப்ட் வந்து வரும், அதாவது பில்லு வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த பில்லு வந்து இவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பில்லை வந்து நான் இப்போ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பில்லு வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ மேலே வந்து வேஸ்ட் லேண்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லி இப்படி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் யார் வாங்கினா அப்படின்றது போட்டிருக்கோம், எத்தனை டிக்கெட்ஸ் போட்டிருக்கோம், கோட் நம்பர்லாம் போட்டிருக்கோம், நோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம், புக்கிங் ஃபீ இவ்வளோ இருக்குது, அப்ளைடு அது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கியிருக்கீங்க, ஒரு டிக்கெட்னா ஒன்று, டாக்ஸ் அமௌண்ட், அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கா, இல்லை சிஎஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டலாக 3000 ஆச்சு, ப்ளஸ் டாக்ஸ் 3200 சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பேமெண்ட் ரிசிப்டில் டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து இருக்கும், என்ன டிரான்சாக்ஷன் நம்பரில் வாங்கினீங்க, என்ன டேட்டில் வாங்கினீங்க அப்படின்றதுலாம் வந்து தெளிவாக வந்து தெல தெளிவாக வந்து இந்த பில்லில் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் வந்து இதுதான் வரும், அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்க டிக்கெட்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ இன்னொரு பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா. அதில் வந்து செகண்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பேடிஎம் இன்சைடர்லேருந்து தான் இந்த லிங்க் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி வந்து 107 ரூபாய் சம்திங் என்னமோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து யாருக்குமே வந்து ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ்லாம் வந்து வராது, ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ யாரும் வந்து ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் தேடிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிடிஎஃப்ல வந்து ஒரு இமெயில் வந்து வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி உள்ள. ஸோ நீங்கள் யார்கிட்ட எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து அவங்கக்கிட்ட இருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சீல் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, சோ தட் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்றது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா இருக்கும். சோ மெயிலும் வந்து அவங்க வந்து இந்த மெயில் ஓபன் பண்ணி பாருங்க. டு மீ இந்த ஃப்ரம்ல வந்து பேடிஎம் இன்சைடர் பர்ச்சேசஸ் அட் insider.in இந்த இடத்துல இருந்து தான் மெயில் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு போயிருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நேரில் போய் அவங்கள மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். காட்ட சொல்லி இன்பாக்ஸில் இந்த மாதிரி டூ மீ அப்படின்னு போட்டு பேடிஎம்லேருந்து வந்திருக்கான்னு பாருங்கள். இதுதான் டிக்கெட் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு மெயிலில் வந்து வந்திருக்கும். ஸோ இதை தான் வந்து பிடிஎஃபாக வந்து அட்டாச் பண்ணி வாட்ஸ்அப்லேயுமே கூட உங்களுக்கு வந்து ஒரு காப்பி வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, டிக்கெட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நேரில் போய் பார்த்துட்டு இமெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பேடிஎம் இன்சைடர்லேருந்து இதை அனுப்பியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா மெயில் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மூணாவது இமெயில் வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெயில் வரும், இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் வந்து வரும். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்சைடர்லேருந்தே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க.
ஸோ இதில் வந்து பில்ஸ் எல்லாம் வராது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா டிக்கெட் வந்து இருக்கும். இந்த டிக்கெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது காட்டிலையும். ஆனால் கோட் நம்பர் கியூஆர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேட்ச் கிரவுண்டு வந்து இப்படி தான் இருக்கும், நீ எந்த கேட்டில் போகணும் அப்படின்ற லே அவுட்லாம் வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜில் வந்து டிக்கெட்ஸ் வந்து இந்த கியூஆர் கோடு இந்த சீட்டிங் நம்பரு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து மொத்தம் 6 பேஜ் நினைக்கிறேன். ஆமாம், 6 பேஜ் இருக்குது. ஸோ 6 பேஜுமே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நேரில் போயிடுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பு அதெல்லாம் சொல்லாதீங்க. நேரில் போயிட்டு அவங்க இமெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். அதில் நான் சொன்ன மாதிரி பேடிஎம் இன்சைடர்லேருந்தா இமெயில் வந்திருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வாங்குகிறோம், நம்ம ஆன்லைன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஆனால் உள்ளே போய் நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது கியூஆர் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், பிடிஎஃப்ல இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருந்தோம். உள்ளே போயிட்டு டிக்கெட்டுக்கு என்ட்ரிக்கு உள்ளே போகும்போது கியூஆர் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகாது. ஏன்னா அது வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக் கிடையாது, அது ஒரிஜினல் தான் ஆனால் ஃபேக்கு. ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இல்லை, புரியலையே. என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்றத பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டிக்கெட்டே ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நீங்களும் பைசா பே பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட நம்பகமா பேசுறாங்க, நீங்களும் டிக்கெட்டை வாங்கிட்டீங்க. உங்ககிட்ட வித்த மாதிரியே இன்னொருத்தர்கிட்டயும் அவரு வித்திருப்பாரு. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்ற சொல்ல போறாங்க. அதே போல இன்னொருத்தர்கிட்டயும் வித்திருப்பாரு. அது மாதிரி ஒரு 4-5 பேருக்கிட்ட ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி டிக்கெட்டை வந்து சேல் பண்ணிருப்பாரு. ஒருத்தர் வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே, மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே, உன் கை தரமா குத்துனே. சோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம்குள்ள போய் நுழையிறாங்களோ அவங்களுக்கு கியூஆர் ஸ்கேன் ஆகி அவங்க உள்ள போயிடுவாங்க, ஜாலியா அவங்க எஸ்கேப். பட் ஆனால் பின்னாடி ஒரு 4 பேர் வாங்கியிருப்பீங்களே டிக்கெட்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க ஸ்டேடியமுக்கு, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூஆர் வந்து ஸ்கேன் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே ஸ்கேன் ஆகிடுச்சுல, அவன் ஏமாத்திட்டான்ல. ஸோ இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு எந்த வழியும் கிடையாது. வாங்கிட்டீங்க ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறீங்க, ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நல்லா தெரிஞ்ச ஆளாக இருந்தால் மட்டும், நல்லா தெரியும் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியும் என்னோட ரிலேட்டிவ், அவங்க ஏமாற்ற மாட்டாங்க உங்களை அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க வாங்குங்க அவங்க கிட்ட இருந்து டிக்கெட்டை. அதுவும் பிளாக்ல வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா தலை டோனிக்கு வந்து இதுதான் ஃபைனல் சீசன், அது எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் ஆனா அந்த ஒரு ஐப்புனால நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம நிறைய டிக்கெட்ஸ் வந்து நிறைய ரேட் கொடுத்து வாங்குறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட ஃபாலோவர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர், நம்ம ஃபாலோவர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன் ப்ரோ, ஆனால் அவர் வந்து திருப்பி இன்னொருத்தர்கிட்டையும் சேல் பண்ணுறாரு ப்ரோ, நான் என் ஃப்ரெண்டு வந்து வேற யாரோ மாதிரி பேசினா எனக்கு அமிச்ச டிக்கெட் அவனுக்கு அமிச்சு ரேட்டு பேசிட்டு இருக்காரு ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஸோ நான் அப்புறம் அவரை கைட் பண்ணேன், நீங்கள் ஃபஸ்ட்டே போயிடுங்க, போயிட்டு உள்ளே போயிடுங்க அப்படின்னா ஆக மொத்தத்தில் யாரோ ஒருத்தர் அதில் ஏமாந்தான் இருப்பாங்க கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கம்பாரிசன் பார்த்துட்டீங்க, பிசிக்கல் டிக்கெட்ஸோட கம்பாரிசன் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனாலும் நீங்கள் ஆன்லைனில் ஒருத்தர்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டிக்கெட் வந்து வேற எங்கேயும் போக முடியல, அவங்களால மேட்ச் போக முடியல, அதனால் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி எத்தனை பேர்ட்ட வேணாலும் கொடுக்கலாம். ஸோ தெரியாதவங்கக்கிட்ட தயவு செய்து டிக்கெட்ஸ் வாங்காதீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனு. அதுவும் அவங்க போனால் வாங்குங்க, இல்லை நானே டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு தப்பு நம்ம பண்ணுறோம். என்னென்னா எல்லாருமே 1,700 ருபீஸ் இருக்கிற டிக்கெட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், தப்பே கிடையாது. எல்லாருக்குமே காசு வந்து கஷ்டம்தான், நானுமே 1,700 ருபீஸ் தான் வாங்கணும் அப்படிதான் முடிவில் தான் நானும் உள்ளே போவேன் வெப்சைட்டில். ஆனால் மொத்தம் 3,00,000 பேர் வந்து ஒரு 20,000 டிக்கெட்டுக்கு, 20,000 கவுண்ட்டு தான் இருக்குது டிக்கெட்டு, ஆனால் அதுக்கு ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து அடிச்சுக்கிறோம். அப்போது யார் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்க 1,700 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க க்யூ வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 6,000 இல்லை 10,000 இருக்கீங்க அப்படின்னா, சாரி 6,000 இருக்கீங்கன்னா நீங்கள் 1,700 ட்ரை பண்ணலாம், ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், அதுக்கே கிடைக்கிறது கஷ்டம்.
நீங்க 1000 இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா 1700 போய் ட்ரை பண்ணலாம் கியூ. பட் ஆனா 6000 இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ரெண்டு வாட்டி நீங்க போய் 1700 டிக்கெட் போய் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கலையா டக்குன்னு அடுத்த ரேட்டுக்கு போயிடுங்க, 2500 3000 அந்த மாதிரி நீங்க வந்து ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு போனாதான் டிக்கெட்டே நீங்க வாங்க முடியும். நான் ஏன் இப்படி நீங்க வாங்கிடுங்க அப்படின்றனா கியூக்குள்ள போறதே பெரிய விஷயம். நீங்க கியூல போயிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போயிட்டு எனக்கு கம்மி ரேட்ல தான் எனக்கு டிக்கெட் வேணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா உள்ளதும் போச்சு நல்லா கண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு எந்த டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாக்காதீங்க. ஏன்னா நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல எவ்வளவு விற்கிறாங்க, 12,000 15,000 விற்கிறாங்க. நீங்க 12,000 15,000 கொடுத்து ஒரிஜினல் வாங்கினீங்களா ஃபேக் வாங்கினீங்களான்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு உள்ள போன உடனே ஒரு ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு பாருங்கள், 4000 ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டு டக்குன்னு எது அவைலபிளாக இருக்கோ அதை பாருங்கள், அதை விட்டுட்டு 1700 திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டிக்கெட்டே எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை வந்து யோசிக்கியூ வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறீங்க. நீங்கள் கண்டிப்பாக 20,000 மேலெலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 1700 போய் வெயிட் பண்ணாதீங்க, அப்புறம் எனக்கு டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ எது வரதோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்க தலை டோனியை பார்க்கணும் அதே நேரத்தில் நிறைய காசு செலவு பண்ணக்கூடாது அப்படி நினைக்கிறீங்கன்னா கிடைச்ச வரைக்கும் இதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் புக் பண்ண பாருங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்பெஷல் லிங்க் வந்து நம்ம வந்து சீக்கிரத்தில் அப்டேட் வந்து போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் நான் அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி கண்டென்ட். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்கும், நான் வந்து ரியலாக எப்படி இருக்குது டிக்கெட்ஸ்னு காமிச்சிருக்கிறேன், ஆன்லைனில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாசிபிள் ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டிக்கெட்டை நிறைய பேருக்கு விற்கிறாங்க. ஸோ அது அவ எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்யூனான பர்சன் கிட்ட அவங்க போக முடியல அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.